வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஆர் ஆர் ஃபுட் பவுர் சமையலின் ஒரு மருத்துவ குணம் உள்ள டிப்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க தேவையான பொருள் ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி ஒரு அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த இஞ்சியை வந்து சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா இதை என்ன பண்ணணுன்னா மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சாச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு வெள்ளை துணியை எடுத்து அந்த இஞ்சி சாரை புளியணும் ஒரு கடாயில் பாருங்கள் நல்லா புழிஞ்சாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இதை என்ன பண்ணணும்னா கேஸில் சிம்மில் வச்சு அடுப்பு வைக்கணும் அது கொஞ்சம் சூடாகட்டு சூடாகணுன்னே பாருங்கள் சூடாகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் சூடாகணும் பாருங்கள் இஞ்சியில் வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது ஆனால் வந்து இது நாள்பட்ட சளி வரட்டு இருமல் தொண்டை கரகரப்பு இப்போ தொண்டை கட்டியிருந்ததுன்னு வைங்களேன் இது என்ன பண்ண இதே மாதிரி காய்ச்சி குடித்தோம்னா ஒரு தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் நகைச்சூடாக மறுநாள் காலையிலையும் இதே மாதிரி எழுந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு ஸ்பூன் அன்னைக்கு நைட்டும் ஒரு தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு ஸ்பூன் சாப்பிட்ட சாப்பிட்டோம்னா மூணே நேரம் சாப்பிட்டோம்னா அந்த வறட்டு இருமல் ரொம்ப நாள் இருமல் இருந்ததுனாலும் டக்குன்னு கேட்டுக்கணும்னு பார்த்துக்குங்க இது வந்து நானே சாப்பிட்டு பார்த்தேன் அதனால் நான் இந்த பதிவை வெளியிடுதேன் பாருங்க இப்போ சூடாகிட்டு பாருங்கள் இப்போ நல்லா சூடாகிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம தேவைக்கு தகுந்தால் அந்த அச்சு எடுத்து வச்சுருக்கத நல்லா நச்சு உள்ளே போடணும் பாருங்கள் போட்டு நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சூடாகணும் சூடாகும்போது நல்லா கொஞ்சம் கட்டி ஆகும் பாருங்கள் பாருங்க இப்போ சூடாகிகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் சூடாகணும் பாருங்க அப்படியே நுரகுடி ஒரு பார்த்தீங்களா நல்லா சூடாகணுன்னு அப்படியே குறைஞ்சிரும் இப்போ பாருங்கள் போதும் இந்த பக்கமும் போதும் இதை என்ன செய்யணுன்னா அப்படியே இந்த சூட்லே நவச்சூடாக ரெண்டு ஸ்பூன் அப்படியே சாப்பிட்றணும் பாருங்க இப்போ வந்து இந்த இஞ்சி சுரசம் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் தான் இருக்கும் இதை சூடு ஆறுறதுக்கு முன்னால் சாப்பிட்ருணும் இது வந்து நாள்பட்ட சளி வரட்டை இருமல் கண்டிப்பாக கேட்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனே அமுக்குங்க மீண்டும் அடுத்த வீடியோ வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்